நமஸ்காரம் இன்றைக்கி நாம பார்க்க போது புதுசாக உபாசனை பண்ணணுன்னு ஆரம்பிக்கிறவங்களுக்கு பேசிக்காக ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் ரெண்டு வகையான சந்தேகம் பேசிக்காக ஏற்படும் சரிங்களா ஒன்று உபாசனை நான் பண்ணணும்னா நான் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணுமா தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா கூடாதா இந்த சந்தேகம் ரெண்டாவது நான் அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இந்த ரெண்டு சந்தேகமும் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நிறைய பேர் புதுசாக உபாசனை கற்றுக்கொணுன்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு இந்த சந்தேகம் காமனாகவே வருது ஒரு போலி குருமாதத்தை போய் சேர்ந்தீங்கன்னா அவங்க நீங்கள் எது வேணால் பண்ணிக்கிங்க நீங்கள் அது வேணால் பண்ணிக்கோங்க எது வேணால் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது கொடுக்காது அதெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கே விஷயம் தெரியாது அவங்களுக்கு தேவை மோட்டிவ் சரிங்களா உங்கள்கிட்ட இருக்க பணம் தான் ஸோ இன்றைக்கி நாம் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உபாசனை பண்ணோம்னா பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா அசைவம் சாப்பிடலாமா கூடாதா முதல் விஷயம் நாம் வித்தியையை எடுத்துக்கோம் சரிங்களா தசமகா வித்தியை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அம்பாள் உபாசனையில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிப்பது பத்து வகையான அம்பாள் ரூபங்கள் ஆதிசக்தியின் ரூபங்களை உபாசனை பண்ணுவது சரிங்களா இந்த உபாசனை மார்க்கத்துக்கு நாலு வழிகள் உண்டு சரிங்களா அதாவது நாலு வழினா நாலு வகையாக உபாசனை பண்ணலாம் முதல் வகை சமயாச்சாரம் ரெண்டாவது வகை தக்ஷணாச்சாரம் மூணாவது வகை கவுலாச்சாரம் நாலாவது வகை வாமாச்சாரம் சரிங்களா இதில் இந்த முதல் வகை இருக்குது பார்த்தீங்களா சமயாச்சாரம்னு சொன்னதில்ல இது கண்டிப்பாக அசைவம் இதில் கிடையாது நீங்கள் முழுக்க முழுக்க லைஃப் லாங் வெஜிடேரியனாக தான் இருக்கணும் இந்த மார்க்கத்தில் போய் உபாசனை பண்ணால் அதாவது சமயாச்சாரத்தில் போய் அம்பாள் உபாசனை பண்ணால் முழுக்க முழுக்க வெஜிடேரியனாக தான் இருக்கணும் அது கடுத்தது தட்சிணாச்சாரம் இந்த தக்ஷணாச்சாரம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி சரிங்களா பாதி பேர் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க சில குரு பரம்பரையில் நான்வெஜ் சாப்பிட்லாம் தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க சில குரு பரம்பரையில் இல்லை இல்லை நான்வெஜ்லாம் கிடையாது கம்ப்ளீட் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தட்சிணாச்சாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சரிங்களா ஸோ நீங்கள் போய் சேரக்கூடிய குரு பரம்பரையில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் உங்கள் குருநாதர் நீங்கள் இல்லைப்பா சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை இல்லை நம்ம குரு பரம்பரை வெஜிடேரியன் தான்ப்பா அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடாது அதுக்கடுத்தது கவுலாச்சாரம் இந்த கவுலாச்சாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்றாங்க ஓகேங்களா நான்வெஜ் சாப்பிட்றத அவங்க வந்து எங்கள் மார்க்கத்தில் இல்லை வேண்டாம்னு சொல்லலை அப்படிங்கிறாங்க சரிங்களா ஸோ கவுலாச்சாரத்தில் நீங்கள் அதுலேயும் கவளம் ஃபாலோவ் பண்ணுறவங்க நான் வெஜிடேரியனாக இருக்கோம் எங்கள் குரு பரம்பரை சொல்கிறவங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தட்சிணாச்சாரமும் கௌலாச்சாரமும் சேர்ந்த ஒரு முறையாக ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேங்களா அவங்க என்னென்னா நாங்கள் கவளமும் ஃபாலோவ் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த கௌலாச்சாரமும் கிட்டத்தட்ட அப்படி ஆனால் தட்சிணாச்சாரம் ஐம்பதுக்கு ஐம்பது ஆனால் கவுலாச்சாரம் எழுபதுக்கு முப்பது செவன்ட்டி பர்சன்டேஜ் நான்வெஜ் சாப்பிட்றாங்க முப்பது பர்சன்டேஜ் நான்வெஜ் சாப்பிடுவது கிடையாது வெஜிடேரியனாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த வாமாச்சாரம் பற்றி என்னால் பேச முடியாது ஏன்னா அந்த மார்க்கத்தை நான் ஃபாலோ பண்ணுவது கிடையாது வாமாச்சாரத்தை பற்றி நான் மெஜாரிட்டியாக பேசுவதை தவிர்த்துக்கிட்டே தான் வரேன் சரிங்களா அதில் உள்ள முறைகளை இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் ஃபாலோ பண்ணுறது முடியாத காரியம் சரிங்களா அதுவும் எஸ்பெஷலி ஃபேமிலி லைஃப்பில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுறது முடியவே முடியாத காரியம் ஸோ அதை பற்றி பேசி வேஸ்ட்டு ஸோ நமக்கு தேவை மூன்று மார்க்கம் தான் இப்போ சமயாச்சாரம் தட்சிணாச்சாரம் கவுலாச்சாரம் இதில் என்னென்னு தான் பார்ப்போம் சரிங்களா இப்போ நான் ஒரு அசைவ பிரியர்னு வச்சுக்கோமே நான் இல்லைங்க நான் சைவம் சரிங்களா நான் அசைவம் சாப்பிட்றவங்களும் என்றைக்குமே தப்பு சொன்னது கிடையாது ஆனால் நான் வந்து உயிர்களை கொள்ளாமை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு ஆள் சரிங்களா ஸோ வந்து நான் வந்து புது சைவம் தான் ஆனால் அதுக்காக நான்வெஜ் சாப்பிட்றவுனே ஏன்பா சாப்பிட்ற சாப்பிடாதனால நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் ஸோ நான் வந்து சைவம் தான் என்கிட்ட கற்றுக்கிறவங்கள நான் சைவம் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது உண்டு ஏன்னால் நீங்கள் அம்பாளுக்காக ஒரு விஷயத்தை விட்டு கொடுங்களேன் கடவுளுக்காக ஒரு விஷயத்தை விட்டு கொடுங்களேன் நான் சொல்லி தான் சொல்கிறேன் ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னால் வந்து நான்வெஜ் கஷ்டங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம் எனக்கு அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட நான் சொல்லுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான்வெஜ் சாப்பிட்டா தப்பு கிடையாது இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வழியில் போகணும் சமயாச்சாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் தட்சிணாச்சாரம் கூட வேண்டாம் நீங்கள் ஃபியூஸ் பண்ணுற தட்சிணாச்சாரமும் கவலாச்சாரமும் கலந்த ஒரு ஸ்ரீ விதியை முறையை நீங்கள் எடுத்துக்கலாம் அம்பாள் உபாசனை முறையை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லை ப்யூர் கவுலாச்சாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் சமயாச்சாரத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான்வெஜ் கிடையாது தான் முக்கியமாக சைவ உணவு மட்டும்தான் சரிங்களா அதுக்கப்புறம் நித்திய கர்மா அப்படின்னு சொல்ல விஷயங்கள் சமயாச்சாரத்தில் மிக மிக அதிகம் அதை விட கொஞ்சம் கம்மி தட்சிணாச்சாரத்தில் அதை விட கொஞ்சம் கம்மி கவுலாச்சாரத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது வாமாச்சாரத்தில் சரிங்களா இதுதான் விஷயங்க ஸோ நான்வெஜ் சாப்பிடணும் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் போய் சேர்ந்த குரு பரம்பரையை பொறுத்து தான் முடிவு செய்ய முடியும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் போய் சேர்ந்த குரு பரம்பரையில் சைவமாக இருக்கும் நீங்கள் போய் சேர்ந்த குரு பரம்பரையில் அசைவமாக இருக்கும் சரிங்களா அதுக்காக நீங்கள் பண்ணுற பூஜை சைவ பூஜை அசைவ பூஜைன்னு கேட்காதீங்க அது வேறு ஒரு டாபிக் சரிங்களா நிறைய பேர் இதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க சைவம் அசைவம்னா நம்ம கடவுளுக்கு போய் சைவம் படிக்கலாம் அசைவம் படைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதை நான் சொல்லலைங்க நீங்கள் சாப்பிட்ற உணவை சொல்கிறேன் சரிங்களா அது சைவமாக அசைவான்னு முடிவு பண்ணுறது நீங்கள் போய் சேரக்கூடிய மார்க்கம் தான் ஓகேங்களா இந்த சைவ பூஜை அசைவ பூஜை விஷயங்கள் எல்லாம் நான் தலையிட்டு இப்போதைக்கு சொல்ல விரும்பலாம் உங்களை குழப்ப விரும்பலை சரிங்களா நீங்கள் போய் சேரக்கூடிய குரு பரம்பரைகள் சரிங்களா என்ன சொல்லித்தராங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க தான் சொல்லுவேன் பூஜைக்கு ஏன்னா நிறைய பூஜா பந்ததிகள் இருக்குது அதில் அவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோவ் பண்ணிக்கங்க அதுதான் கரெக்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வருதுங்க அதாவது ஸ்ரீ வித்யை இல்லை தசமகா வித்யை இந்த மார்க்கத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை சரிங்களா ஃபாலோ பண்ண தேவையில்லை ஃபாலோ பண்ணுறது சரியா நான் இல்லைங்க நான் கட்டுப்பாடாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் மந்திரம் சொல்கிறேன் இல்லை ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பெல்லாம் கிடையாது பிரம்மச்சரியம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தான் ஃபாலோ பண்ண தேவையில்லை ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஒரு சில மாந்திரீக முறைகளுக்கு சரிங்களா திரும்பவும் சொல்றேன் ஒரு சில மாந்திரிக முறைகளுக்கு பிரம்மச்சரியத்தை சொல்றாங்க அதே மாதிரி ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஆஞ்சநேயர் உபாசனைக்கு நம்ம பிரம்மச்சரியம் கடைபிடித்தால் சீக்கிரம் சித்தி ஆகும்னு சொல்றாங்க அப்படி சித்தி அடைஞ்ச ஒன்று ரெண்டு பேர்த்து நான் பார்த்துருக்கேன் அது சித்தியடையும் காலம் வரை மட்டுமே அதாவது உதாரணம் சொல்லப்போனால் சித்தின்னா முழுமையான சித்தி கிடையாது ஒரு மந்திரத்தை பத்து லட்சம் இருந்தாலும் ஜபம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆஞ்சநேயர் உபாசனைக்கு பத்து போது ஜபம் பண்றப்ப மட்டும்தான் அந்த உபாசனைக்கான பிரம்மச்சரியத்தை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஜப கவுண்ட முடிச்சு பிரோச்சாரணம் அந்த மாதிரி சடங்குகள்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்றது கிடையாது பிரம்மச்சரியத்தை யார் ஃபாலோ பண்ணணும்னா சன்னியாசிகள் பிரம்மச்சரியம் தீட்சை வாங்கினவங்க அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இல்லாத இருக்கவங்க பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ண தேவையில்லை சரிங்களா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க என்னால் வீடியோவில் அந்த ரகசியத்தை ஓப்பனாக சொல்ல முடியாது இந்த மாதிரியான சின்ன சின்ன ரகசியங்கள் இது சின்ன ரகசியம் இல்லை ஒரு பெரிய ரகசியம் சின்ன வார்த்தைக்குள்ளே இருக்குது இதெல்லாம் ஒரு குரு தன் சிஷ்யனிடம் சொல்ல வேண்டியது ஸோ இந்த விஷயத்தை மட்டும் தயவு செய்து கமெண்ட்ஸில் கூட கேட்காதீங்க அது என்னங்க ரகசியம்னு ஒரு ரகசியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால தான் சொல்கிறோம் பிரம்மச்சரியம் ஃபாலோவ் பண்ண தேவையில்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோவ் பண்ணிக்கோங்க சில பேர் சொல்லுவாங்க நான் அம்பாளுக்காக தியாகம் பண்ணுறேன் இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்க இருக்காங்க அதே மாதிரி உக்ர உக்ரஜபம் அப்படின்னு பண்ணிடுறவங்க பண்ணுறவங்களும் இருக்காங்க நான் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாக்னிக்கு நடுவில் உட்காந்து ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உக்ர உக்ரஜபம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா விரைவான மந்திர சித்தி கிடைக்கிறதுக்கு சரிங்களா அதுக்காக ஃபாலோவ் பண்ணுறவங்களா இருக்காங்க பேசிக்காக சொல்லணும்னா பிரம்மச்சரியம் வந்து அம்பாள் உபாசனையில் ஃபாலோவ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோவ் பண்ண தேவையில்லை ஸ்ரீ வித்யை தசமாக வித்யை மார்க்கங்களுக்கு ஸோ ஃபாலோ பண்ண தேவையில்லை அசைவம் நீங்கள் போய் சேர்ற குரு பரம்பரையை பொறுத்து நீங்கள் சாப்பிட்லாமா வேணாமான்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ இதுலேயும் நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா நீங்கள் போய் சேர்ற இடம் சரியான இடமாக இருக்கணும் அந்த குருநாதர் சரியான குருநாதராக இருக்க வேண்டும் சரிங்களா பணம் வாங்குறவங்க எல்லாருமே மோசடிக்காதவங்க கிடையாது ஆனால் சொல்லிக் கொடுக்குற விஷயம் சரியாக இருக்கணும் அப்படி சரியாக இருந்தால் மட்டும்தான் அவர் சொல்கிற விஷயங்களும் சரியாக இருக்கும் உங்களுக்கு பலன்களும் சரியாக கிடைக்கும் சும்மா நான் வந்து ஒரு ஐயாயிரூவா கொடுத்தேங்க நீங்கள் அசைவ பூஜையாக பண்ணிக்கங்க சைவ பூஜையாக பண்ணிக்கிங்க உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க அப்படிலாம் ஸ்ரீவதியில் சொல்ல மாட்டாங்க சரிங்களா முதல்ல நீங்கள் பணம்லாம் செகண்ட்ரி அங்கே போய் ஒரு நல்ல குருநாதர் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வாங்க பூஜைகள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா ஸ்ரீ வித்தியை தசமாக வித்திய பூர்வாங்க பூஜைகள் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் மூல மந்திர ஜபம் சரிங்களா அதில் பண்ண வேண்டிய கிரியைகள் முத்திரைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க எந்திரத்துக்கான ஆவாரண பூஜைகள் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் முழுமையான ஒரு பூஜையை பண்ண முடியும் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணது தான் ஸ்ரீ வித்தியை தசமாக வர அனைத்து பூஜைகளும் இத்தனை விஷயங்கள் பண்ணணும் உங்களுக்கு பார்க்குறப்பையோ கேட்குறப்பையோ என்ன இத்தனை விஷயம் கற்றுக்கணுமா ஆனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன் அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு மந்திரத்தை சொன்னால் போதும் சித்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்டே கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் ஒரு மந்திரத்தை சொன்னால் சித்தி அடையும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலை எனக்கு நல்லா இருந்த நான் கூட கெட்டு தான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க தான் அதிகம் ஸோ இந்த மாதிரி முறைகளை தயவு செய்து முயற்சிக்க வேண்டாம் இந்த மாதிரி உபாசனை சார்ந்த முறைகள் மந்திரம் சார்ந்த முறைகள்லாம் ஒரு குருநாதர்கிட்ட முழுமையாக கேட்டு அவர் சொல்கிறபடி ஃபாலோவ் பண்ணால் தான் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த உதாரணத்துக்கு நீங்களே கேட்கலாம் நீங்கள் கூட தான் மகாகணபதி உபாசனை போட்டிருக்கீங்க லக்ஷ்மி உபாசனை போட்டிருக்கீங்க ஆஞ்சநேயன் உபாசனை போட்டிருக்கீங்க நீங்கள் இப்போ வீடியோவை பார்த்து நான் பயிற்சி பண்ணால் எனக்கு முழு பலன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டு உங்களுக்கே வரலாம் அது தப்பெல்லாம் கிடையாது நான் தெளிவாக நிறைய வீடியோஸும் சொல்லியிருக்கேன் அது முழு பலன் கிடைக்காதுங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் பலன் கிடைக்கும் ஏன் நான் வீடியோவில் சொல்கிறேன்னா நாளைக்கு ஒரு போலி மாந்திரீகர் உங்களை ஏமாத்துனா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லை இல்லை இந்த மாதிரி விஷயம்லாம் அதுக்குள்ளே இல்லையே ஆனால் வேறு விஷயம்ல இருக்குது இவங்க தப்பா இல்லை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்காக தான் நாங்கள் இந்த விஷயத்தெலாம் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறது அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயிற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் போய் ஒரு குருநாதர்ட்டை கற்றுக்கிறப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஈஸியாக வந்துடும் உதாரணத்துக்கு கரண்யாசம் மங்கன்யாசம் பஞ்சபூஜை ஜபசமர்ப்பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எளிமையாக வந்துடும் சரிங்களா அதுக்காக தான் வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறது ஸோ இன்றைக்கி பிரம்மச்சரியம் தேவையா இல்லையாங்கிறது நீங்க முடிவு பண்ண வேண்டியது அசைவம் நீங்க சாப்பிடலாமா வேணாமாங்கிறது உங்கள் குரு பரம்பரை அதாவது நீங்கள் போய் சேரக்கூடிய குரு பரம்பரை முடிவு பண்ண வேண்டியது சரிங்களா பராசக்தியின் நருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்